அனைவருக்கும் சேஷப்பிரியாவின் அன்பு வணக்கம். இன்று நாம் பார்க்க போவது எழுத்தாளர் லா ச ராமாமிர்தம் அவர்கள் எழுதிய நேசம் சிறுகதைக்குள் செல்வோமா? தொடையில் புல்லாங்குழலை தட்டியபடி பையன் உள்ளே நுழைந்தான். அப்பா பேப்பர் படித்துக் கொண்டிருந்தார். அம்மா தையல் மெஷினில் தைத்து கொண்டிருந்தாள். தாத்தா ஜன்னலுக்கு வெளியே செடியில் இருந்த செம்பருத்தி பூவை கையில் பிடித்து கொண்டு ஏதோ ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தார். நான் இன்னைக்கு ஒரு பாம்பு பார்த்தேனே, பையன் நடுக்கூடத்தில் நின்று கொண்டு சத்தமாக பேசினான். ஆனால் யாருமே அவனை கண்டுகொள்ளவில்லை. நான் இன்னைக்கு ஒரு பாம்பு பார்த்தேனே என்றான் மறுபடியும். அவனின் குரலில் இளநீர் தித்தித்தது. பேச்சிலேயே ஒரு மழலை கொழக்கொழப்பு. ஆ, அப்படியா என்றார் அப்பா. மீண்டும் பேப்பர் படிக்க தொடங்கிவிட்டார். இந்த அரசியல் விவகாரத்துல அவங்கெல்லாம் சண்டை போடுறாங்களா கோலாட்டம் போடுறாங்களா என்று விமர்சித்து கொண்டே பேப்பரில் மூழ்கி போனார். தாத்தா மட்டும் அவனை பார்த்து புன்னகை புரிந்தார். தாத்தா தாத்தா, நான் ஒரு பாம்பு பார்த்தேனே என்றான் அவரிடம் ஓடி வந்து நின்று கொண்டு. அப்பொழுதுதான் காதில் வாங்கிய அம்மா அலறி புடைத்து கொண்டு எழுந்தாள். என்னடா சொல்ற, பாம்பா? ஐயோ, கடிச்சிடுதா என்ன? சொல்லேண்டா. அடடடடா, என்ன நடிப்பு, என்ன நடிப்பு! பேப்பர் பின்னாலிருந்து அப்பா குரல் கொடுத்தார். உங்களுக்கு என்ன, இந்த நடு காட்டுல எங்களை வச்சுட்டு ஆபீஸுக்கு போயிடுறேள். அடிச்சு போட்டா கேட்க கூட ஆள் கிடையாது. கரையா வருது, தவளை வருது, நண்டு வருது, பாம்பு ஒண்ணுதான் குறைச்சலா இருந்தது, இப்ப அதுவும் வந்துடுத்து. அடடா, ஆரம்பிச்சாச்சா என்றார் அப்பா. நான் சொல்றேன், பேசாம இங்கேயே ஒரு மரத்தடியில என்ன உசுரோட பொசுக்கிடுங்கோ. அம்மாவின் குரல் பல்பம் போல கிரீச்சிட்டு கொண்டே போய் உச்சத்தில் பட்டென்று உடைந்தது. இப்பொழுது அப்பாவின் முனகல் சத்தம். சரியான ஹிஸ்டீரியா கேஸு, பேச்ச கொடுத்தோம் மாட்டிப்போம் என்று முனகிக்கொண்டே பேப்பரை சற்று இன்னும் உயர தூக்கி பிடித்து கொள்கிறார். தெரிஞ்சு பேசுறாளோ தெரியாம பேசுறாளோ, சிட்டிக்குள்ள ஒரு ரூமும் ஒரு ஹாலும் 300 ரூபாய் கேட்கிறான், தவிர 3000 அட்வான்ஸ் வேற, எங்க போறது? இதனை கவனித்து கொண்டிருக்கும் தாத்தா, இவங்க ரெண்டு பேரோட சண்டைக்கு சாட்சியாத்தான் என்ன ஊர்லேருந்து வரவழைச்சானா என்ன இவன்? ஒரே பிள்ளைனா இவன் சொன்னபடியெல்லாம் நான் ஆடி ஆகணுமா என்ன? எனக்குன்னு ஒரு மரியாதை இல்லை, அதை நான் தான் காப்பாத்திக்கணும். தூரத்து பச்சையா இருந்துடணும், இதெல்லாம் கண்டுக்க கூடாது. ஆனா இந்த வளர்ற குழந்தைக்கு இது நல்ல சூழ்நிலையா என்ன? அழுத்து கொண்டே அந்த குழந்தையை அழைத்தார். இங்க வாடா பையா, என்கிட்ட சொல்லு. பையன் உற்சாகத்துடன் வந்தான். அவன் பேச்சு தாத்தாவிடம் நன்கு எடுபடும். என் மடியில உட்காந்துக்கோவா. டே, மெதுவா உட்கார்றா என்றவாறே பேரனை உற்று பார்த்தார் தாத்தா. லேசா கொடுக்கு தூக்கின மாதிரி மூக்கு, முக்கோணத்துல மடிச்ச பீடா மாதிரி அந்த கூர்மையான முகவாய், கன்னத்துல இன்னும் கொஞ்சம் சதை இருந்தா அச்சவசல் அவளேதான். பருப்பும் நெய்யும் இன்னும் 2 பிடி கூட பிசைஞ்சு ஊட்டினா குழந்தை எவ்வளோ நன்னா இருக்கும். ஆனா இவா என்ன பண்ணுவா? இவா பாடே தினம் திண்டாட்டமா இருக்கு. எங்கடா கண்ணை பார்த்த என்றார் குழந்தை தலையை தடவியபடியே. மடியில் சௌகரியமாக உட்கார்ந்து கொண்டான். தாத்தா தாத்தா, இங்கேந்து இப்படி நடந்து நேர போணுமா? ரொம்ப தூரம் போனா அங்க ஒரு பெரிய இடம் இருக்கும். நானே கண்டுபிடிச்சேன் தாத்தா. இந்த மாதிரி இன்னும் 2-3 கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன், எனக்கு மட்டும்தான் தெரியும். இந்த இடம் கொஞ்ச தூரம் போய் 2 சைடும் ஒரு பக்கம் பள்ளமாவும் ஒரு பக்கம் பாறாங்கல்லு பெரிய கல்லுலாம் இருக்கும். ஆஹா என்றார் தாத்தா. அங்க நடந்தா காலுக்கு அடியில சரக் சரக் ரொம்ப நன்னா இருக்கும் தாத்தா. நிறைய பிள்ளையார் கண்ணு வாரி எறிஞ்சு கிடக்கு, ஒரே கண்மணியா கொட்டி கிடக்கு. அங்க மானம் இருக்குல்ல, மானம். கைகளை உயர்த்தி மேலே காட்டுகிறான். அந்த மானம் மிதக்கிறது தாத்தா.
கைக்கு கிட்ட எட்ட மாதிரி இருக்கு. அப்படியா, தொட்டு பாத்தியாடா கண்ணா. கண்களை அகல விரித்து குழந்தை போல பேசினார். எட்ட மாட்டேங்கிறது தாத்தா. தொட்டா அங்க ஒரு கதவு திறந்ததுன்னா பாட்டி வாசப்பள்ள நிக்க மாட்டாளா தாத்தா? என்ன தாத்தா முழிக்கிற கோமா? நீங்க தானே சொன்னேள் பாட்டி மானத்துக்கு போயிட்டான்னு. தாத்தா மூக்கை பலமாக உறிஞ்சி கொண்டார். கோபம் இல்லைடா குழந்தை, சொல்லிண்டே போ. அவர் முகம் சற்று வாடித்தான் போனது. அங்க ஒரு முள்ளு மரம் ஒத்தையில நிற்கும், அதன் கீழே உக்காந்துண்டுதான் நான் வாசிப்பேன் என்றான் உற்சாகமாக. என்ன வாசிப்ப, பாடமா என்றார் தாத்தா. அட போ தாத்தா, புல்லாங்குழல். அவர் முகத்திற்கு எதிரே தன் கையில் இருந்த புல்லாங்குழலை அசைத்து காண்பித்தான். அவர் ஆச்சரியத்துடன் ஏதுடா இது என்றார். சொல்ல மறந்துட்டேன் தாத்தா, 10 நாளைக்கு முன்னால அந்த மரத்தடியில தான் கிடந்தது என்ற பேரனை பார்த்து ஆச்சரியத்துடன் கேட்டார் தாத்தா. உனக்கு முன்னாலேயே வாசிக்க தெரியுமாடா இதெல்லாம், யார் கத்து கொடுத்தா என்றவரை, நானே தான் தாத்தா கத்துண்டேன் பெருமையாக சொன்னான் பேரன். ஓஹோ, நீயே பண்டிதனோ. பேப்பர் பின்னாலிருந்து அப்பா குரல் கொடுத்தார். முதல்ல வைத்த உப்பி தம் பிடிச்சு ஊதி ஊதி பார்த்தேன் தாத்தா, முடியல, சத்தமே வரல. அப்புறம் ஒரே அழுத்து போச்சு தாத்தா, இப்படி ஒரு பெருமூச்சு விட்டேன் பாரு, அதுல பட்டுடுத்து. உள்ளேந்து கொஞ்சோண்டு ஒரு குரல் வந்தது. ஓ அப்படியா சமாச்சாரம் அப்படின்னு கத்துன்ட்டேன். உப்பி உப்பி ஊதக்கூடாது, சன்னமா ஊதணும், குட்டி குட்டியா குருவி குருவியா சத்தம் தாத்தா. தாத்தா தாத்தா, இந்த 8 ஓட்டைக்குள்ளேயும் கூடு கட்டி அந்த குருவிலாம் இருக்குமா தாத்தா? அப்புறம் அப்பப்போ இறத்துக்கு பறந்து போயிடுமா? எப்ப திரும்பி வரும்? இதுக்குள்ள அது இஷ்டத்துக்கும் இருக்கும் போல இருக்கு தாத்தா. ஒருவேளை ஒரு குருவியே உள்ள ஓடி ஓடி விளையாடுறதா, இல்ல தனித்தனியா 8 குருவியா? கேள்விகளை கேட்டுக்கொண்டே சென்ற பேரனை பெருமையுடன் பார்த்த தாத்தா, இவன் இங்கே ஏன் தப்பி பிறந்தான் என்று வேதனையுடன் அவன் முதுகை தடவி கொடுத்தார். பிறகு தாத்தா பாட ஆரம்பித்து விட்டார். வானத்தில் ஒரு மயிலாட கண்டேன், மயில் கோயிலா சுதடி. சரியாக அந்த நேரத்தில் கக்கடா கடக்கடா கக்கடா, இந்த நேரத்திற்கே காத்திருந்தார் போல. இது என்ன சத்தம்? பட்சியா பூச்சியா வேறேதேனும் ஜந்துவா? எங்கும் ஒரே இருள். பையன் தன்னுடைய விரல்களால் அந்த புல்லாங்குழலை தடவி கொடுத்து கொண்டிருந்தான். மீண்டும் பேச ஆரம்பித்தான். வாசிச்சுருந்தேனா தாத்தா? அப்போ தாத்தா பாறாங்கல் பின்னாலேந்து ஒரு தலை எட்டி பார்த்தது, நீண்டுண்டே வந்தது, நன்னா நீளமா எடுத்து தெருவில் வேடிக்கை காட்டுறாளே தாத்தா, முதுகுல கூட பட்டார் பட்டார்னு தன்னையே அடிச்சுப்பாளே, அந்த ஜாட்டி மாதிரி இருந்தது, தடியா நீளமா, ஆனா அந்த ஜாட்டி வெள்ளை கலர்ல இருக்கும், இது அட்டகரி. பேரன் பேச பேச பயத்துடன் தாத்தா அவனிடம் கேட்டார், ஏண்டா உனக்கு பயமா இல்லையா? வாசிச்சுட்டே இருந்தேன் தாத்தா, நாக்கு சுளுக்கின்ற மாதிரி வலிச்சுது, ஆனா நிறுத்திட்டேன்னா அது என்னமானும் என்ன பண்ணிடுத்துனா என்ன பண்றது? என் பாட்டை கேட்க வந்திருக்கே, அதோ அம்மா இருக்கா பாரு, அந்த தூரத்துலதான் அது இருந்தது, நின்னுடுத்து, என்ன ஒன்றும் பண்ணல. தாத்தா நாங்க பேசிண்டோம் தாத்தா. பேசிண்டீர்களா? என்ன பேசினீர்கள் என்று கேட்க கூட பயமாயிருந்தது தாத்தாவுக்கு. பையன் தொட்டிருக்கும் கட்டம் அப்படி. அவன் சொல்லில் அவனுக்கு எள்ளளவு கூட சந்தேகமில்லை. காண்பதெல்லாம் அதன் சத்தியத்தை வெளிப்படுத்தும் நேரம், இதயம் அதன் கமலம் விரியும் சமயம், சர்வம் பிரேமமயம். என்ன பேசிண்டேடா? அவருக்கு கேட்க தைரியம் இல்லை, கேள்வி மூச்சாகத்தான் வந்தது. சொல்ல தெரியல தாத்தா. செடியினின்று காம்பு கழன்று கொண்டிருக்கும் பூ போல்
அவன் கரம் தவித்தது. ஆனா எங்களுக்குள்ள ஒரு நேசம், என்னதா தான் உங்களுக்கு தூக்கி போடுறது? பேரன் கேட்டதும் தாத்தா பதிலுக்கு கேள்வி கேட்டார். என்னடா சொன்ன, நேசமா? ஆமா தாத்தா, நேசம், ஸ்நேகம், ஃப்ரெண்ட்ஸ் பாட புஸ்தகத்துல வந்திருக்கு தாத்தா. சரி, அப்புறம்? அப்புறம் ஒன்றும் இல்லை, கொஞ்ச நேரம்தான். அப்புறம் தானா வந்த வழியே அதுவே போயிடுது. நாக்க நீட்டி நீட்டி. ஆமா, அதுக்கு ஏன் தாத்தா நாக்கு கிழிஞ்சிருக்கு? தாத்தா ஏதும் பதில் பேசவில்லை. தாத்தா, தாத்தா. இனி அவர் பதில் பேச மாட்டார் என்று அவனுக்கு தெரிந்து விட்டது. அதனால் மடியிலிருந்து இறங்கினான். தள்ளாடி தள்ளாடி மாடிப்படி ஏறினான். மாடியில் ஒரு ஒதுக்குப்புறமான இடம் இருந்தது. அது அறையும் இல்லை, தடுப்பும் இல்லை. மொட்டை மாடிக்கு வாசற்படியை தாண்டுவதற்கு முன் ஒரு அகலமான பெரிய வாசற்படி என்று சொல்லலாம். நவராத்திரி குலுப்பெட்டி, வேண்டாத கண்டான் முண்டான் பாத்திரங்கள் எல்லாம் அடுக்கும் இடம் அது. ஆனால் அது அவனுடைய இடம், தனி இடம், யாரும் வரமாட்டார்கள். அன்றிரவு பெரியவருக்கு தூக்கம் வரவில்லை. வெகுநேரம் படுக்கையில் புரண்டு பார்த்துவிட்டு எழுந்து கூடத்தில் சிறிது நேரம் உலவிக் கொண்டிருந்தார். மீண்டும் படுக்கையில் உட்கார்ந்தார். ஏனோ இருப்பு கொள்ளவில்லை. அடியே நேசம், இப்படி மோசம் பண்ணிட்டியேடி. தாத்தாவின் மனம் பாட்டியின் நினைவிற்காக இயங்கியது. ஸ்பரிசம் ஒரு சிறந்த உறுதுணை, அதுக்கு வயது கிடையாது. அம்மா தாலியை தொட்டு கொண்டு பால் குடிக்கிற குழந்தையிலிருந்து ஆண்டவன் அப்படி ஒரு வேடிக்கையை காட்டுறான். அதுவும் இந்த வயசுல எங்களை வெறும் சதையா பார்க்கிற கண்களில் தான் காமம் இருக்கு. எல்லாத்துக்கும் அதனதன் வயசு காலம் இருக்கு இல்லையா? பெத்ததும் குறைச்சல் இல்லை. ஆனா அத்தனை குழந்தைகள்ல ஒருத்தன் மட்டும்தான் மிச்சமானான். அதுவும் சுவாரஸ்யமான பிள்ளை இல்லை. வெளியில சொல்லிக்கொள்ள முடியலன்னாலும் நம்மளை நாமளே ஏமாத்திக்க முடியுமா? ஆக மொத்தம் எல்லாம் வந்து போய் மிச்சம் மீதியா நின்றது மாட்டுக்கொட்டாயில ஒரு மாடு கூட இல்லை. கொல்லையோரம் ரெண்டு தென்னை மரம், அதுல ஒன்னு மலடு, இன்னொன்னுக்கு எவனாவது திருட வந்துடுவான். பழைய ஞாபகங்கள் அவரை பந்தாடின. கிணற்றில் கற்கண்டு மாதிரி ஜலம், தாகத்துக்கு அக்ரகாரமே இங்கதான் மொழது. வேலியோரம் அரச மரத்தடியில பாம்பு புத்து. பாம்பை யாரும் பார்த்ததில்லை, ஆனா புத்துக்கு பால் ஊத்துறவாளும் பிள்ளை வரம் வேண்டிக்கிறவாளுக்கும் குறைச்சலே இல்லை. மிஞ்சினது இதுதான். இதுல நீ எனக்கு, நான் உனக்கு தவிர நமக்கு என்ன இருக்கு? ஆனா அதுலேயும் யாரோ கண்ணு வச்சிட்டாளேடி. துளசி மாடத்துக்கு விளக்கு வைக்க போனவனி காலில் சுருக்குன்னுது கல்லா முள்ளா. கேள்வியிலேயே உனக்கு வாய் குழறி எடுத்து எனக்கு ஜாட காட்டி என் மடியில தலை வச்சு படுத்து கண்ணை மூடி காலை நீட்டினவ அப்படியே போய் சேர்ந்துட்ட. அடி நேசம், என்னை விட்டுட்டு போயிட்டியேடி பாவி. அடக்க முயன்ற அழுகை விக்கல்களாக மாறி உடலை பூகம்பமாக உலுக்கிற்று. அடி நேசம், உன் ஆவி ரக்கை அடிச்சுண்டு நேர ஈஸ்வரனிடமே போயிடுத்தோ என்னவோ. அதனால உனக்கு தெரியுமோ தெரியாதோ, கொள்ளி நான் தான் போட்டேண்டி. சன்னதி தெருவில் நம்ம வீடு, கோவிலுக்கு மூணாவது வீடாச்சே. நம்ம பிள்ளை ஊர்லேருந்து வர்ற வரைக்கும் சுவாமி எத்தனை நாள் பட்டினி கிடப்பார்? புழுங்கி புழுங்கி சாகாமல் சாகரேண்டி பாவி. இங்கே நான் வர்றதுக்கு உண்மை காரணமே வேற. முள்ளாம் கல்லாம் ஒன்ன எங்கிட்டேருந்து எது பிடுங்கிண்டு போச்சுங்கிறது மை போட்டு பார்க்கணுமா? ஒரு நாள் ராத்திரி பூரா உன்னை நினச்சி நினச்சி விடிகார்த்தால வெறி பிடிச்சவனாயிட்டேன். கடப்பாறை எடுத்துட்டு போனேன், அந்த புத்தை இடிச்சு தள்ளிட்டேன். ஆனா உள்ள ஒண்ணுமே இல்லை. இடம் மாறிடுத்தோ இல்லை எப்பவுமே இப்படித்தானோ? காரியம் முடிஞ்சதும் எனக்கு திக்குன்னு ஆயிடுத்துடி. ஊருக்கு பதில் சொல்லியாகணுமே. தற்செயலா அன்னைக்கு மத்தியானம்தான் இவங்கிட்டேந்து கடுதாசி வந்தது, அதனால ராத்திரியே வண்டி ஏறிட்டேன். நேத்து உனக்கு நாலாவது மாசியமடி. மனம் ததும்பி கண்களில் நீராக வழிந்தது. திடீரென தாழம்பூ மனம் கிளம்பிற்று.
ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தார். நிலா வெளிச்சம் கொடுத்து கொண்டிருந்தது. செம்பருத்தி பூ செடி அடியில் சலசல என்று சத்தம். ஓ, நான் இங்கு தனியாக இல்லை என்று தாத்தா நினைத்து கொண்டார். அதன் நடமாட்டம் இருந்தால்தான் தாழம்பூ வாசனை வருமோ? பழி வாங்கணும்னா எங்கிருந்தாலும் வந்துடுமாமே. அதோ அதோ சீரல் சத்தம் கேட்கிறதே. தாத்தாவின் தலைமுடி குடை கம்பி போல் விரைத்து விட்டது. நேசம் நேசம், என்னடி நடக்கிறது, சொல்லேண்டி நேசம், பயத்தில் பதறினார். அவள் முகத்தை நிலாவில் தேடினார். ஆனால் அந்த சந்திரனோ மேகங்களில் சவாரி செய்து கொண்டிருந்தது. பயத்துடன் தூங்க முடியாமல் தவித்தார். மறுநாள் காலை தகப்பனும் பிள்ளையும் சந்தித்ததுமே அவர் சொல்லிவிட்டார். நான் இன்னைக்கு ராத்திரி ஊருக்கு புறப்படுறேன்பா, நான் புறப்பட்டாகணும். பிள்ளை வியப்புடன் அவரை நோக்கினான். என்னப்பா, வந்து இன்னும் ஒரு வாரம் முழுசா ஆகல, அதுக்குள்ளே ஏன்பா? இல்ல, எனக்கு பிராயச்சித்தம் அங்கதான் இருக்கு என்றார் அப்பா. பிள்ளையின் திகைப்பு அதிகரித்தது. என்ன பிராயச்சித்தம், எதுக்கு பிராயச்சித்தம், எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அவர் குரல் அமைதியாகவும் பதில் தீர்க்கமாகவும் வந்தன. உனக்கு புரியாது. இப்படியாக இந்த கதை முடிகிறது.